வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டாஃப் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு என்எம்எம்எஸ் சம்பந்தமான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ குட்டீஸ், நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க என்எம்எம்எஸ்க்கு மறுபடியும் வீடியோ பண்ணுங்க, அதாவது டெஸ்ட்டை பத்தி முழு அவேர்னஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. அதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ, சரிங்களா? இதுல உங்களுடைய முழுமையான எல்லா டவுட்டும் நான் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்றேன். மீதி ஏதாவது, இதை தாண்டி மீதி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன், சரியா? ஸோ குட்டீஸ், அந்த 160 வீடியோஸும் நம்ம, அதாவது 180-200 வீடியோஸ் போட்டிருக்கிறோம், அவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் படிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா இன்னைக்கு காம்படிஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெவி, சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் என்ன, யாருக்கெல்லாம் இந்த டெஸ்ட், எவ்வளோ ஸ்காலர்ஷிப் வரும், அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், சரியா? இந்த தேர்வு எழுதுவதற்கான தகுதிகள் யாரெல்லாம் இதை எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு அரசு உதவி பெறும் ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவி மாணவியர்கள், சரிங்களா? இவங்க, அதாவது நம்மளுக்கு முறைப்படி எக்ஸாம் வைக்கல, அதனால கண்டிப்பாக எல்லாருமே 7th 55% வாங்கியிருப்பீங்க, சரிங்களா? இந்த 55% மார்க்குக்கு குறையாம வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த தேர்வை எழுதலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 50% மட்டும் எடுத்தா போதுமானது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆண்டு வருமானம் 1,50,000 மிகாமல் இருக்கணும், அதிகமாக போயிடக்கூடாது. அப்போ 1 lakh போட்டு வாங்கிக்கணும், சரிங்களா? வருமான சான்றிதழ் ஒன்று கட்டாயம் வாங்கியிருக்கணும், 1 lakh போட்டு வாங்கிக்கோங்க. தொடர்ந்து ரெகுலராக ஸ்கூலுக்கு வரணும், சரிங்களா? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 6 months வரமாட்டாங்க, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கட்டாயம் கிடைக்காது, அது எழுதுறதுக்கும் முடியாது. தேர்வுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும், நம்மளோட சேனல்லையும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், அது உங்கள் ஸ்கூல்லையும் சொல்லுவாங்க, சரிங்களா? என்எம்எம்எஸ் பொறுத்த வரைக்கும், ட்ரஸ்ட் என்எம்எம்எஸ் என்டிஎஸ்சி இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் எந்த டேட், அதாவது எக்ஸாம் டேட் வந்தாலும் சரி ரிசல்ட் வந்தாலும் சரி, நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே தான் இருப்பேன், சரியா? அதை என்எம்எம்எஸ்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், இல்லை ஏதாவது ஆல்டர்னேட் என்ன விஷயங்கள் வந்தாலும் சரி, நியூ அப்டேட் எதுவாக இருந்தாலும் நான் நம்ம சேனலில் கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஸோ கண்டிப்பாக டோன்ட் வரி, நான் உங்களுக்கு பயப்படாதீங்க, சரியா? தேர்வுக்கான பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும், சரிங்களா? சாட்டு மேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது இருக்கும். இது உங்களுக்கு என்ன, அதாவது எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th 3 terms 8th 2 terms. ஓகே, அப்போ 7th ஃபுல்லாக படிக்கணும், 8th 2 terms. சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சயின்ஸ் மேக்ஸ் சோசியல், சரியா? சயின்ஸில் 35 questions இருக்கும், கணக்கில் பார்த்தீங்கன்னா 20 questions இருக்கும், சமூக அறிவியலில் 35 questions இருக்கும், மொத்தமாக 90 questions. இது இங்கிலீஷ் மீடியம், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருமே எழுதலாம், சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு question இருக்கும், எவ்வளோ தான் இதுக்கு பாஸ் மார்க் அப்படின்னு கேட்பீங்க. லாஸ்ட் இயர் உங்களுக்கு ரிசல்ட்டு, இப்போ வந்த ரிசல்ட்டை கூட நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு ரிசல்ட்டை PDF கொடுத்துருக்கேன், அதை எடுத்து பார்க்கணும். எஸ்சி பிசி இவங்கள்லாம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ மார்க் வாங்கினா பாஸ், எவ்வளோ மார்க் வாங்கினா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்ட்டு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா 90 marks பிசி 90 வாங்கினா ஸ்காலர்ஷிப், 90 எப்படி 90 வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டு மேட்டு ரெண்டுலேயுமே, அதாவது சாட்டில் 90 marks வைப்பாங்க, மேட்டில் 90 marks வைப்பாங்க, அப்போ 180 marks நம்மளுக்கு எக்ஸாம் நடக்கும். இப்போ இதில் 45 அதில் 45 அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேஞ்ச் வச்சுக்கணும், சரியா? ஒன்று எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்கியிருப்பாங்க, ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரியா? மேட்டில் நான் வந்து 60-70 இப்படி வாங்கிட்டு சாட்டில் வந்து நான் ரொம்ப கம்மியாக 20 marks வாங்குறேன் அப்படின்னா கிடைக்காது, ஓகேவா? சப்ஜெக்ட் படிக்காமல் இருக்கக்கூடாது, மேட்டை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இது பண்ணாமல் இருக்கக்கூடாது, ஈவனாக மார்க் இருக்கணும். ஈவனானா இதில் ஒரு 70 கூட வச்சுக்கலாம், அப்போ இங்கே கொஞ்சம் ஒரு குறைஞ்சி ஒரு 40 வச்சுக்கிட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக கிடைக்கும், சரியா? உங்களுடைய ரேஞ்ச் எப்படி இருக்கணும்னா 180 நான் 110 வாங்கிடுவேன் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டை, அதுவே கம்மி தான், சரியா? பார்த்தீங்கன்னா 160 வாங்கின ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே? ஸோ அதோட ரிசல்ட்டையும் நான் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு, ஓகே? இப்போ இது புரிதல் வந்திருக்கும் உங்களுக்கு, சரியா? நான் இந்த PDF அப்படியே காட்டுறேன், நீங்கள் இதில் அப்படியே ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கோங்க, சரியா? ஓஎம்ஆர் சீட்டில் எப்படி பண்ணோம் அதெல்லாம் நான் வீடியோ பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எல்லா டவுட்டையுமே அந்த 150 வீடியோ, சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம், தமிழ் மீடியத்துக்கு மட்டும் 167 வீடியோ இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தனியாக இருக்குது, சரியா? அந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட்டும் இருக்காது, எல்லாமே கிளியர் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல்
அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், நீங்கள் வேற எதையும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே ரைட், அடுத்தது நம்ம க்வெஸ்சனுக்கு வருவோம். இது மேட் க்வெஸ்சன், அதாவது சேட்டு மேக்ஸ் எப்படி கேட்பாங்க, இது நம்மளுடைய நம்மளுடைய ஓன் ப்ரிப்பரேஷன் க்வெஸ்சன் பேப்பர் தான். சரியா, இது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பேப்பர் மட்டும் கொடுத்துருப்பேன், அடுத்த வீடியோலையும் நான் உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருப்பேன், ஆன்சரை இதில் மார்க் பண்ணி காட்டியிருப்பேன், அதை பாருங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதே போல் இந்த இயர் நடந்த 2021 நடந்த மேட் க்வெஸ்சன் பேப்பர் சேட்டு எல்லாமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு மேட்டு நாங்கள் உங்களுக்கு ரெகுலராக போட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம், வீடியோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு ஆன்சர் கீயும் அதுலேயே கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியிருக்கோம், அதை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அதே பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா ரைட், அடுத்து வேற என்ன டவுட் அப்படி பார்த்தீங்கன்னா, இது ட்ரஸ்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ட்ரஸ்ட்டு, ரொம்ப ஈஸி. ட்ரஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் 8th மூணு டேம் மட்டும்தான் படிக்க போகிறீங்க, 7th படிக்கிறது இல்லை. என்எம்எம்எஸ்ஸை விட ட்ரஸ்ட் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால என்எம்எம்எஸ்ல செலக்ட் ஆனவங்க கண்டிப்பாக ட்ரஸ்ட்டில் செலக்ட் ஆயிடுவீங்க. சரியா, அதனால ரெண்டு இயருக்குமே நீங்கள் கண்டிப்பாக என்எம்எம்எஸ்ல செலக்ட் ஆனவங்க எழுதாமல் விட்டுறாதீங்க, ட்ரஸ்ட்டை கண்டிப்பாக எழுதலாம். சரியா, அதே போல் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ ஸ்காலர்ஷிப், இதெல்லாம் நான் முன்னாடி உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் தெரிஞ்சது தான் வந்திருப்பீங்க. சரியா, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ஸ்கூல்ஸ்லேருந்து உங்களுக்கு 6600 பேர், சரிங்களா, அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் சொல்கிறீங்க என்எம்எஸ் ரிசல்ட்டில் எனக்கு வந்து ரிசல்ட் வரல, ஆனால் எனக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்ஜில் இருந்திருப்பீங்க, சிலர் வந்து அதை குறைச்சி தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா, பார்டரில் வெயிட்டிங்கில் இருந்திருப்பீங்க, அது வந்து உள்ளே வந்திருப்பீங்க நீங்கள். சரியா, ஒரு அதில் ஒரு 10 பேர் அப்படி உள்ளே வந்துடுவீங்க. ஓகே, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் உங்களுக்கு தெரியும், வருஷம் 12,000, 4 வருஷத்துக்கும் 48,000. இதில் என்னன்னா, நீங்கள் அடுத்தது நீங்கள் நான் 11th 12th வேறு ஸ்கூலில் போய் சேர்ந்தா எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம 11th 12th வேறு ஸ்கூலில் போய் சேர்ந்தோம்னா கண்டிப்பாக என்ன பண்ணும், நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாஸ் பண்ணால் கூட ஒவ்வொரு வருஷமும் நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும், ஸ்கூலில் ரிஜிஸ்ட்ரேஷன் மறுபடியும் ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி 11th வேறு ஸ்கூலில் போய் நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா அங்கே போய் ப்ரீவியஸ் ஸ்கூலில் அந்த நேமை எடுத்துகிட்டு இப்போ கரண்ட்டில் என்ன ஸ்கூல் படிக்கிறீங்களோ அந்த ஸ்கூல் நேமை அங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் ரினியூவல் பண்ணலைன்னா இப்போ அதுதான் கொண்டு வந்திருக்காங்க, ஸ்காலர்ஷிப் கேன்சல் ஆயிரும். அது மட்டும் முக்கியமாக தெளிவுபடுத்திக்கோங்க. ஓகே, இதுதான் நம்மளுடைய என்எம்எம்எஸ் பிளேலிஸ்ட் வீடியோஸ். சரியா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 167 வீடியோஸ் போட்டிருக்கோம். நான் இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு இந்த பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துட்றேன். ஓகே, இதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பேன். சரியா, எல்லா டெஸ்ட்டும் எப்படி எழுதலாம், எப்படி ரிசல்ட் இருக்கும், எவ்வளோ அதாவது தேர்வுக்கான டிக்ஸ் என் இதெல்லாம் ட்ரிக்ஸ்லாம் எப்படி இருக்கும், சரியா, அது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். லாஸ்ட் மினிட்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாத்தையும், ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன பண்ணணும், எந்த அதாவது மேக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டரு, 7th என்ன கேட்பாங்க, 8th என்ன கேட்பாங்க, எல்லா விஷயங்களையும் நான் இதில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. சரியா, என்எம்எம்எஸ் எக்ஸாம் ரிசல்ட் டீட்டெயில்ஸ், எக்ஸாம் ரிசல்ட் எப்படி இருக்கும், எக்ஸாமுடைய வெப்சைட் பற்றிய விவரங்கள், இந்த மாதிரியான எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பப்போ கேட்க கேட்க அத்தனை இதையும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், சரியா, கண்டிப்பாக இது எல்லா வீடியோஸையும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே லைனாக வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 வீடியோ 3 வீடியோ அப்படியே தெளிவுபடுத்திக்கோங்க க்வெஸ்சன்ஸை. இப்போ இதில் உங்களுக்கு எல்லா லெசன்ஸோட க்வெஸ்சன்ஸும் எல்லாமே அடக்கமாக இருக்கும். 7th மட்டும் நம்ம 100 க்வெஸ்சன், அதாவது சயின்ஸில் ஒரு 100 க்வெஸ்சன், சோசியலில் ஒரு 100 க்வெஸ்சன், அப்படி நான் ஒட்டுமொத்தமாக 200 300 அப்படி கொடுத்துருப்பேன் நான். இப்போ இதில் வந்து நீங்கள் க்வெஸ்சன் பேப்பர் ஒரு 6 க்வெஸ்சன் பேப்பர் இருக்கும், 6-7 க்வெஸ்சன் பேப்பர் இந்த வருஷமும் உங்களுக்கு உடனே போட போகிறேன். சரியா, இனிமேல் போட போகிறோம். அதுவும் சேர்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதுமானது தான், இதுவே உங்களுக்கு போதும். சரியா, உள்ளே போய் நீங்கள் எடுத்து புக் எடுத்து படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அதுக்கான ரிசல்ட்டு இந்த இதெல்லாம் படித்ததுனால வந்த நம்ம ஸ்டூடெண்ட்டோடைய ரிசல்ட் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளவு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, நீங்களே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு போகும்போது என்னென்ன எடுத்துட்டு போகணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும், எக்ஸாம் ஹாலில் போய் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், 7th எக்ஸாமுக்கு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இம்பார்ட்டண்டா வரும், இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். சரியா,
லாஸ்ட் டே 3 டேஸில் என்ன படிக்கணும், லாஸ்ட் ஒன் அதாவது லாஸ்ட் 1 டே அதாவது போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஆன்சர் தெரியலனா எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும், ஓஎம்ஆர் சீட்டில் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற முழு விவரங்களும் உங்களையும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது இங்கிலீஷ் மீடியத்துக்கும் கொடுத்துருப்பேன் சரியா, தனியாக ஒரு 87 வீடியோ இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்குது. இப்போ இதில் ஒரு ஓட் பண்ண சொல்லியிருந்தோம், எவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் ஆகிருக்கிறீங்க, நம்மளோ வீடியோ பார்த்து எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 2.9K ஓட்ஸ் போட்டிருக்காங்க சரிங்களா, அதாவது நியர்லி 3000 ஓட்ஸ் வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 100%ல 71% மாணவர்கள் நம்மளுடைய வீடியோவில் நம்மளுடைய சேனலை பார்த்து செலக்ட் ஆனவங்க. ப்ரூஃப் இது தான் உங்களுக்கு இதெல்லாம் கமெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுல நீங்களே கண்கூடாக பாருங்கள். 60 பேர்த்துக்கு மேலே எழுதியிருக்காங்க ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, அதில் நான் மட்டும்தான் செலக்ட் ஆகியிருக்கேன், நானும் இன்னொருத்தர் தான் செலக்ட் ஆகியிருக்கோம், அதுவும் உங்களோட வீடியோ பார்த்து உங்களோட இதில் ஃபாலோ பண்ணதுனால தான் நான் செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க சரிங்களா. பார்த்துக்கோங்க அக்கா, நானும் செலக்ட் ஆகியிருக்கேன், எனக்கு என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு முடிஞ்சால் நல்லா எழுதியிருக்கேன், எங்கள் ஸ்கூலில் நிறைய பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க மாதிரி எல்லாருமே சரிங்களா. யுவர் சேனல் இஸ் த ஒன்லி ரீசன் ஃபார் மை பாஸ் ரிசல்ட் ஃப்ரம் ஹரினின்ட்டு ஒரு பொண்ணு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் இதுக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சரியா, நம்மளோட சேனல்லே ஃபஸ்ட்டு இருக்கும். போதும் இது நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா போதும். புக் பேக் கொஷின் எல்லாருமே நம்பியிருப்பீங்க, மற்ற சேனலில் சொல்லுவாங்க புக் பேக் கொஷின் படிங்க 45 மார்க்ஸ் வாங்கினா போதும், அந்த கதையெல்லாம் ஆகவே ஆகாது, காம்படிஷன் ஹெவியாகிருச்சு. முன்னாடிலாம் அவேர்னஸ் இல்லை ஸ்டூடெண்ட்டுக்கு எழுதணும் அப்படிங்கிறது, இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, எல்லா ஸ்கூல்லையும் சொல்லிகிட்டு இருக்காங்க, அதனால் போட்டிகள் அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம நம்மளுடைய டேலண்ட்டை அதிகப்படுத்தணும் கொண்டு வரணும் சரிங்களா. அதனால் இதில் கொடுத்துருக்கிற டெஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிரும், கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிரும், லைன் பை லைன் ஆர்டராக படிச்சுட்டு வாங்க, அங்கங்கே தொட்டு வைக்காதீங்க, நான் ஆர்டராக கொடுத்துட்டு வந்திருப்பேன் அதனால் ஆர்டராக பார்த்துட்டே வாங்க சரியா. நான் அது அங்கங்கே கொஷின் பேப்பரும் உங்களுக்கு மிங்கிளாகி தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு, நழுவு விட்டுறாதீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஓகே குட்டீஸ், வேறு என்ன டவுட் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் போடுற போதும் நம்மளுக்கு இப்போ அசைன்மெண்ட் கொடுத்துருக்கும் போதும் நான் உங்களுக்கு சொல்கிறது முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ரெஃப்ரெஷர் கோர்ஸில் புக்கில் அதில் வர்ற 1 மார்க் கொஷின்லாம் இருக்கு இல்லையா, 7th 8th, அதாவது நம்மளுக்கு 9th ரெஃப்ரெஷர் கோர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது 7th வர்றது தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க சரியா. அப்போ 9th போய் பார்த்தீங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் நம்ம வீடியோவும் பண்ணியிருக்கோம், 9th ஸ்டாண்டர்டில் போய் சயின்ஸு சோஷியல் மேக்ஸு இந்த இதை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேக்ஸு அந்த மேக்ஸு சயின்ஸு அந்த இதில் இருக்கிற 1 மார்க் கொஷின்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி அசைன்மெண்ட் கொஷினில் 1 மார்க் கொஷின்லாம் இருக்கு இல்லையா, அதையும் 7th 8th கொடுத்துருக்குற அசைன்மெண்ட் கொஷினையும் நல்லா பார்த்துக்கோங்க சரியா, அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக் பேக் பார்த்துக்கணும், புக் பேக் அப்படியே டிட்டோவாக கொடுப்பாங்க அப்படின்னா இல்லை, அதையும் நம்மளுக்கு மாடிஃபை பண்ணி தான் கொடுக்குறாங்க. லாஸ்ட் இயர் என்எம்எம்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா புக் பேக் அவ்வளோவா வரவே இல்லை, உள்ளேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போட்ட கொஷின்லேயே மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆயிடுச்சு சரியா, அதுதான் வந்துச்சு, அதை மட்டும் படித்ததுனால தான் எல்லாருமே மோஸ்ட்லி நல்லா அதாவது ஃபஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாமே செலக்ட் ஆகியிருக்காங்க எல்லாருமே ஓகேவா. ஓகே குட்டீஸ், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள், நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம்.